ஹாய் வியூவர்ஸ், சிறப்பு பார்வையில் இன்றைக்கு நாம் ஒரு அற்புதமான மனிதரை பற்றி பார்க்க இருக்கிறோம். உலக அளவில் தன்னிகரற்ற ஒரு கலைஞன் இவர். மாறுபட்ட கதைகளை தேர்ந்தெடுத்து கதையின் கதாபாத்திரமாகவே வாழக்கூடியவர். இவருக்கு இணை கலைத்தாயின் முதல் வாரிசை தவிர வேறு யாருமில்லை. 6 முதல் 60 வரை சரித்திரம் படைத்துக் கொண்டிருக்கும் ஒரே கலைஞன். பார்போற்றும் இவரது நடிப்பின் புலமையை, நடிப்பின் இமயம் தொட்டவர், நடிப்பிற்கு இலக்கணம் வகுத்தவர். இவர்தான் கலைத்தாயின் 2வது வாரிசு. ஆம், அந்த அனைத்து புகழுக்கும் சொந்தக்காரர் நம் உலக நாயகன் செவாலியே கமல்ஹாசன் அவர்கள். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி நம் தமிழ்குடி. அப்படிப்பட்ட நம் தமிழ் மண்ணில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள பரமக்குடியில் மரியாதைக்குரிய ஸ்ரீனிவாசன் ராஜலட்சுமி தம்பதியருக்கு இளைய மகனாய் பார்த்த சாரதியாய் பிறந்தார் நம் உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்கள். பள்ளி செல்லும் சிறு வயதில் கல்வியில் இருந்த அதே ஈடுபாடு கலையிலும் இருந்தது. ஆம், சிறு வயதிலேயே அவரின் முகத்தில் நடிப்பின் ஆழம் தெரிந்தது. தனது 6வது வயதில் களத்தூர் கண்ணம்மா என்ற திரைப்படத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடித்து தன்னுடைய சிறந்த நடிப்பிற்காக தங்கப்பதக்கத்தை பரிசாக பெற்று தங்கப்பதக்கத்தின் கதாநாயகனையே ஆச்சரியத்தில் மூழ்கடித்தவர் நம் உலக நாயகன். அதன் பின்னர் கல்வியில் தனது முழு கவனத்தையும் செலுத்தினார். நன்றாக படித்தார். ஆனால் காலத்தின் கட்டாயத்தினால் மறுபடியும் கல்வித்துறையில் இருந்து கலைத்துறைக்கு வீறு நடை போட்டு வந்தார் நம் உலக நாயகன். தனது உடல், பொருள், ஆவி அனைத்திலும் சினிமா ஆசை கலந்துள்ளதை உணர்ந்த நமது உலக நாயகன் தனது கலைப்பயணத்தை தொடர இதுதான் சரியான தருணம் என்று எண்ணி நடிக்க ஆரம்பித்தார். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இந்தி, வங்காளம், ஆங்கிலம் என மொத்தம் 7 மொழிகளில் காலூன்றி விருதுகளையும் ரசிகர்களின் இதயங்களையும் அள்ளி சென்ற உலகின் ஒரே கலைஞன் நம் உலக நாயகன். சப்பானியாய், கல்யாண ராமனாய், வறுமையின் நிறமாய், குடிகாரனாய், பைத்தியக்காரனாய், சகலகலா வல்லவனாய், புன்னகை மன்னனாய், பேர் சொல்லும் பிள்ளையாய், நாயகனாய், குணாவாய், குள்ளனாய், தேவருக்கு மகனாய், குருதி புனலாய், இந்தியனாய், அவ்வை சண்முகியாய், ஹே ராமாய், தெனாலியாய், ஆளவந்தானாய், பம்மல் சம்பந்தமாய், பஞ்சதந்திரமாய், அன்பே சிவமாய், சண்டியராய், வசூல் ராஜாவாய், ராகவனாய், தசாவதாரமாய். இப்படி பல தோற்றங்களில் நடித்து மக்களை கொள்ளை கொண்டவர் நம் உலக நாயகன். குழந்தை நட்சத்திரத்தில் தொடங்கி நடன கலைஞர், நடன இயக்குனர், நடிகர், பாடல் எழுத்தாளர், பாடலாசிரியர், பின்னணி பாடகர், திரைக்கதை இயக்குனர், தயாரிப்பாளர் என பன்முகம் கொண்ட ஒரே கலைஞன் நம் உலக நாயகன். ஆறு வயதில் சிறந்த குழந்தை நட்சத்திரத்திற்காக தங்கப்பதக்கத்தை வாங்கிய பின் தேசிய விருது, கலைமாமணி, பத்மஸ்ரீ, பத்மபூஷன், செவாலியே, ஃபிரிக்ஸ் ஹென்றி என மொத்தம் 60 விருதுகளை தன் கையில் ஏந்திய ஒரே நடிகன் நம் உலக நாயகன். விருதுகளுக்காக நடிக்காமல் கதாபாத்திரங்களுக்காகவே வாழ்ந்தார் என்று சொன்னால் அது மிகையாகாது. பல அவதாரங்களை ஒவ்வொரு படத்திலும் வெளிப்படுத்தினாலும் ஒரே படத்தில் 10 அவதாரங்களையும் வெளிப்படுத்திய கலைஞன் சினிமா துறையில் 50 வருட பொன்விழா ஆண்டையும் கடந்து இன்று வரை சகலகலா வல்லவனாய் இருக்கிறார் நம் உலக நாயகன். ஒரு இக்கட்டான சூழ்நிலையின் போது தனது 16வது அவதாரத்தையும் வெளிப்படுத்தினார் நம் உலக நாயகன். ஆம், முதன் முதலில் சிஸ்டம் சரியில்லை என்று சொன்ன அந்த ஒரு வார்த்தை தமிழக மக்களை ஒரு நிமிடம் சிந்திக்க வைத்துவிட்டது. ஆம், மக்களின் கஷ்டங்களுக்கு குரல் கொடுக்க, வாழ்வில் ஒளியேற்ற ஒரு தலைவராவது வரமாட்டாரா என்று ஏங்கிக் கொண்டிருந்த மக்களுக்கு அந்த வார்த்தை இனிப்பை விட தித்திப்பாக இருந்தது. இதற்கு முன் தமிழக மக்களின்
கஷ்டங்களை புரிந்து அதை நிவர்த்தி செய்து பல நல்ல திட்டங்களை தமிழ்நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்து தமிழ் மக்களுக்காகவே வாழ்ந்த ஒரு தலைவர் என்றால் அது கல்வி கண் திறந்த கர்ம வீரர் நம் காமராஜர் அவர்கள்தான். மக்கள் பணத்தை மக்களுக்காகவே செலவு செய்த ஒரே தலைவர் அவர்தான். அதன்பின் நம் தமிழகத்தை பல தலைவர்கள் ஆண்டார்கள். ஆனால் மக்களின் அடிப்படை பிரச்சனைகள் இன்று வரை சரி செய்யப்படாமல் கிடப்பில் உள்ளது. மாறாக தமிழ்நாட்டில் குற்றங்களும் கொடுமைகளும் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக அரங்கேறி வருகின்றன. அப்படியென்றால் எதற்கு தேர்தல் வாக்குறுதிகள், எதற்கு ஆட்சி, எதற்கு அதிகாரம்? இப்படி இருக்கும் பட்சத்தில் சிஸ்டம் சரியில்லை என்று சொன்னது சரிதானே? கடவுளால் படைக்கப்பட்ட பஞ்சபூதங்களான நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு ஆகியவற்றால் மக்களுக்கு அழிவில்லை. ஏனென்றால் கடவுள் படைத்த அனைத்துமே மக்கள் வாழ்வதற்காகத்தான். ஆனால் மனிதனால் படைக்கப்பட்ட பஞ்சபூதங்களான லஞ்சம், ஊழல், மது, பாலியல் வன்கொடுமை, விலைவாசி ஏற்றம் இவைகள்தான் மக்களை சாகடித்து கொண்டிருக்கிறது. இந்த நிலை மாற வேண்டும். இல்லையெனில் மக்களை அந்த கடவுளாலும் காப்பாற்ற முடியாது. ஒரு மரத்திற்கு ஆணிவேர் எவ்வளவு முக்கியமோ அதேபோல் தமிழ்நாட்டிற்கு ஒரு நல்ல தலைவர் முக்கியம். திறமையுள்ள, மனித நேயமுள்ள, வலிமையுள்ள, நேர்மையுள்ள ஒரு தலைவரை மக்கள் தேடிக்கொண்டிருந்த வேளையில் உமது தலைமை சரியாக இருக்கும் என்ற தமிழ் மக்கள் உம்மையே தமிழ்நாடு என்னும் மரத்திற்கு ஆணிவேராய் இருக்க தீர்மானித்து விட்டனர். ஆம், தாங்கள்தான் இனி மக்களின் தலைவர். மக்களின் தலைவருக்கு மக்களின் பிரச்சனைகள் இது. தமிழக மக்களின் முக்கிய பிரச்சனைகள் யாதெனில் குடிநீர், லஞ்சம், ஊழல், மது, பாலியல் வன்கொடுமை, விலைவாசி ஏற்றம், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. இன்று வரை இப்பிரச்சனைகள் தீர்க்கப்படவில்லை. இதையெல்லாம் நிரந்தரமாக சரி செய்ய முடியாது என்று பலர் நையாண்டி செய்யலாம். ஆனால் அதெல்லாம் சோம்பேறிகளின் வீர வசனங்கள். ஆம், மனிதனால் முடியாதது எதுவும் இல்லை. அதுவும் ஒரு அரசாங்கத்தால் முடியாதது இந்த உலகில் எதுவும் இல்லை. உதாரணத்திற்கு அமெரிக்காவின் ஆளுமையை பின்லேடனின் இறப்பு பதில் சொல்லும். அப்படியென்றால் மக்களின் பிரச்சனைகள் சரி செய்யப்படாமல் இருக்க முக்கிய காரணம் யார்? அந்த கருப்பு ஆடு யார்? அதற்கு முன் நேரமின்மை கருதி உதாரணத்திற்கு இரண்டு விஷயங்களை பற்றி பார்ப்போம். லஞ்சமும் ஊழலும் ஒன்றே கைகோர்த்தார் போல் ஒரு தனிநபர் 9,000 கோடியை திருப்பி செலுத்தாமல் ஏமாற்றிவிட்டு இந்தியாவின் மானத்தை இங்கிலாந்தில் பறக்கவிட்டு பறந்துவிட்டார். வேடந்தாங்கல் பறவை போல அவ்வப்போது கிரிக்கெட் போட்டியை காண வருகிறார். இதன் விளைவு ஒன்றும் அறியாத நம் ஏழை மக்கள் அல்லவா மினிமம் பேலன்ஸ் என்ற பெயரில் தாங்கள் சிறுக சிறுக சேகரித்த பணத்தை எல்லாம் மாதம் மாதம் இழந்தார்கள், இன்றும் இழந்து கொண்டிருக்கிறார்கள். தப்பு செய்பவன் ஒருவன் தண்டனை அனுபவிப்பது நம் ஏழை மக்களா? சட்டம் என்ன செய்தது இந்த அநியாயங்களை கண்டு? அடுத்ததாக மது. மதுவினால் தாலியை இழந்து விதவையான பெண்கள் ஏராளம். மதுவினால் வாழ்க்கையையும் உயிரையும் இழந்த இளைஞர்கள் ஏராளம். மதுவினால் தந்தையை இழந்து வறுமையில் வாடும் குழந்தைகள் ஏராளம். இப்படிப்பட்ட மது வீட்டிற்கும் நாட்டிற்கும் கேடு என்று சொல்லும் அரசே அதை விற்று மக்களை சாகடிக்கும் நிலை அந்த ஆண்டவனுக்கே பொறுக்காது. இதை கூடவா சட்டம் கேட்காது? இப்படி ஒவ்வொரு பிரச்சனையையும் அலசி ஆராய்ந்து பார்த்தால் அனைத்து பிரச்சனைகளுக்கும் முக்கிய காரணமாக இருப்பது சட்டத்தின் ஆழ்ந்த தூக்கமே. அதனால்தான் எந்த பிரச்சனைகளையும் கண்டுகொள்வதில்லை. இந்நிலை மாற வேண்டும். ஆம், சட்டத்தை தூங்க விடாமல் தட்டி எழுப்பி அதனை முறையாக பயன்படுத்தினால் மக்களின் அனைத்து பிரச்சனைகளும் அடுத்த கணமே சரியாகிவிடும். நாடாள போகும் தலைவா, உமக்கு தமிழ் மக்களின் கோரிக்கையாதனில் லஞ்சம், ஊழல், பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தப்பு செய்பவர்களை முறைப்படி தண்டிக்க வேண்டும். தப்பு செய்தால் தண்டனை கிடைப்பது உறுதி என்பதை தப்பு செய்தவர்களும் இனி தப்பை செய்யப் போகிறவர்களும் உணர வேண்டும்.
தப்பு செய்தவர்களுக்கு அதிகமான தண்டனைகள் கொடுக்கப்பட வேண்டும். ஏனெனில் தண்டனை அதிகமாகும் போதுதான் தப்புக்கள் குறையும். ஜாதி, மதம், இனம், பேதம் இன்றி அனைவரையும் சமமாக பாவிக்க வேண்டும். மக்களின் அடிப்படை தேவைகளை உடனுக்குடன் நிறைவேற்ற வேண்டும். அரசின் வருமானத்திற்கு மக்களிடம் சுரண்டாமல் படித்த அதிகாரிகளின் அறிவை பயன்படுத்தி புதிய திட்டங்களை தீட்ட வேண்டும். எந்த ஒரு புதிய திட்டத்தையும் அறிமுகம் செய்யும் ஏழை மக்களின் நிலையிலிருந்து யோசித்து பின் நிறைவேற்றவும். தமிழ்நாட்டில் தொழில் தொடங்க வரும் நிறுவனங்களை வரவேற்று அவர்களுக்கு சட்டப்படி தேவையான உதவிகளை செய்து கொடுத்தால் மக்களுக்கு வேலைவாய்ப்பு அதிகரிக்கும். மாறாக அவர்களது அடிமடியில் கை வைத்தால் வேலையில்லா திண்டாட்டம் அதிகரிக்கும். மூளையை கேட்டு வேலை செய்வதை விட்டுவிட்டு இதயத்தை கேட்டு வேலை செய்து பாருங்கள், மக்கள் நலம் பெறுவர். மொத்தத்தில் நீங்கள் நேர்மையானவராக செயல்பட வேண்டும். தாங்கள் இப்படி நடந்து கொள்ளும் பட்சத்தில் தமிழ்நாட்டு மக்களும் இளைஞர்களும் தங்களுக்கு துணை நிற்பார்கள். உதவி செய்ய அல்ல, தங்களை அரியாசனத்தில் ஏற்ற. ஆம், கலைத்தாயின் வாரிசான தாங்கள் கலைக்காக 50 ஆண்டுகள் உண்மையாக உழைத்து தமிழையும் தமிழ் நாட்டையும் தமிழ் சினிமாவையும் உலகறிய செய்த உமது திறமையை யாம் மறவோம். கோடி கோடியாய் சம்பாதித்தாலும் சம்பாதித்த பணத்தை எல்லாம் ஆயிரக்கணக்கான குழந்தைகள் மற்றும் பெரியவர்களின் மருத்துவ செலவுக்கும் அவர்களின் எதிர்காலத்திற்கும் இடது கை தெரியாது வலது கையால் கோடி கோடியாய் வாரி இறைத்தாயே, அந்த மனித நேயத்தை யாம் மறவோம். மக்களுக்கு சேவை செய்ய தேவையான திறமை, உண்மையான உழைப்பு, மனித நேயம் ஆகியவை உமது இரத்தத்தில் தானாகவே கலந்துள்ளது. எனவே தாங்கள்தான் இனி தமிழக மக்களின் தலைவர். இனி ஓட்டுக்கள் நோட்டாவை நோக்கி செல்லாமல் தங்களின் அடையாளத்தை நோக்கி வரும். ஆம், இனி மக்களின் மொத்த ஓட்டுகளும் உங்களுக்கே. ஏனெனில் நீங்கள்தான் தமிழ்நாட்டின் அடுத்த முதலமைச்சர்.